ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசியும் பருப்பு சாதத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான். தட்டைப்பயிர் வந்து தவரப்பருப்புக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரே சேஞ்ச் என்னென்னா, தட்டைப்பயிரை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு விசில் முன்னாடியே குக்கரில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். தவரப்பருப்பு மாதிரி இது ரெண்டையும் பருப்பையும் அரிசியும் ஒன்றா போட்டால் இது வேகாது. அது மட்டும்தான் செஞ்சு, மிச்சபடி இன்க்ரீடியன்ஸு மெத்தட் எல்லாமே சேம் தான். இன்னைக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை கால் கப்பு தட்டைப்பயிர் இது ரெண்டு விசில் வரைக்கும் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 8-10 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். அது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4-5 கருவேப்பிலை, 1 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மிளகாய், கருவேப்பிலை, இதை ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க, 3வது விசில் சிம்மில் வச்சுருங்க. இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொழு பொழுன்னு வெந்திருக்குது, தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.